நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயிற்று படைப்பகத்தினுடைய காணொலிகளை பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு தொடர்பான நிறைய காணொலிகள் நம்ம வெளியிட்டிருக்கோம், ஆயுதங்கள் தொடர்பான நிறைய காணொலிகள் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனால் தமிழக வரலாற்றிலையும் உலக வரலாற்றிலையும் இரும்புக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிற மாதிரி, வெண்கலம் அப்படிங்கிற உலோகத்துக்கும் ஒரு தனி இடம் இருக்குது. அப்போ வெண்கலம் தொடர்பான சில செய்திகளையும் தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் காரணமாக வெண்கலம் பற்றின ஒரு மிக முக்கியமான அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய காணொலியாக இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஒரு வெண்கல உலோகத்தாலான பாத்திரம். ஏன்னா வெண்கலத்தில் வந்து பல வகைகள் இருக்குது. இந்த பாத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா முறி அப்படின்னு பேர், இல்லைக்க உலோக கலவையோட பேர் முறிங்கிறது தான். இந்த முறியினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த முறியோட சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் இந்த சத்தம் வந்து முழுசாக அடங்கலை, ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகும் இந்த சத்தம் அடங்கிறதுக்கு. இதுதான் அந்த முறியினுடைய தனித்தன்மை. இந்த முறிங்கிறது வந்து என்ன மாதிரியான உலோக கலவை, இந்த உலோக கலவையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன, எல்லாத்துக்கும் மேலே தமிழகத்தில் இருந்த வெண்கலம் தொடர்பான ஒரு தொழில்நுட்பத்துக்கும், கிமு 3000வது ஆண்டில் ஜோர்டானில் செய்யப்பட்ட வெண்கல கருவிகளுக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பு என்ன, இதெல்லாம் பத்தி வாங்க இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். இரும்பு அப்படிங்கிறது ஒரு உலோகம், அதே மாதிரி செம்பு அப்படிங்கிறதும் ஒரு உலோகம்தான். ஆனா பித்தளை வெண்கலம் இதெல்லாம் பார்த்தோம்னா, இதெல்லாம் உலோகம் கிடையாது, உலோக கலவைகள். அதுலேயும் குறிப்பாக வெண்கலம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 8 மடங்கு செம்பு கூட 2 மடங்கு வெள்ளியத்தை கலக்கிறப்போ அது வந்து வெண்கலமாக மாறுது அப்படிங்கிறது தான் வெண்கலத்தினுடைய ஒரு அடிப்படையான சூத்திரம். கிபி 15வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலில் இந்த சூத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வார்த்தைகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெண்கலம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு வகையான கலவை மட்டும்தானா அப்படின்னு பார்க்க போனால் அப்படி கிடையாது. இந்த வெண்கலத்து கூட வேறு சில உலோகங்களை கலக்கிறப்போ வெண்கலத்திலேயே பல வகையான வெண்கலங்கள் கிடைக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வெண்கலம் கூட ஆர்சனிக் அப்படிங்கிற உலோகத்தை கலக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வெண்கலம் கிடைக்கும். அதாவது கருங்கல்ல விட கடினமான ஒரு பொருளாக வந்து அந்த ஆர்சனிக் வெண்கலம்ங்கிறது இருக்கும். இந்த ஆர்சனிக் வெண்கலத்தை பயன்படுத்தி வந்து கேடயங்கள், கொஞ்சம் ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து பழங்காலத்தில் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஆயுதம் தயாரிக்கிறப்ப என்ன சிக்கல்னா, இது வந்து வலிமையான உலோகமாக இருந்தாலும் இதை வந்து கூர்த்திட்டுறப்போ அந்த கூர் வந்து சீக்கிரமாக மழுங்கி போயிடும். அதுதான் ஆர்சனிக் வெங்கலத்தில் இருந்த ஒரு பிரதானமான பிரச்சனை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் 3 விதமான வெவ்வேறு இரும்புகள் கிடச்சிருக்குது. அதே மாதிரி பல்வேறு வகையான வெண்கலங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இரும்பின் வகைகளை பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெண்கலத்தோட வகைகளை பற்றி நமக்கு தெரியாததுனால அதையெல்லாம் வந்து நம்மளால் பட்டியலிட்டு சொல்ல முடியலை. அது தொடர்பான ஆய்வுகள் வந்து இன்னும் அதிக அளவில் வெளிவர வேண்டிய தேவையும் இருக்குது. வெண்கல குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு சுவாரஸ்யமான உலோகம் தான் முறி அப்படிங்கிற இந்த உலோகம். இப்போ ஆர்சனிக் வெங்கலம்ங்கிறது ரொம்ப கடினமான வெங்கலம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதற்கு மாறாக ரொம்ப மென்மையான வெங்கலமாக இந்த முறி அப்படிங்கிற வெங்கலம் இருக்குது. அதாவது செம்பு கூட நம்ம வந்து வெள்ளியம் சேர்க்குறப்போ அது கூட கொஞ்சம் துத்தநாகத்தையும் கலக்கிறப்போ நமக்கு வந்து இந்த முறி அப்படிங்கிற வெங்கலம் கிடைக்குது. இந்த முறி வெங்கலம் வந்து மற்ற வெங்கலங்கள்லேருந்து எப்படி மாறுபட்டுருக்குன்னு பார்க்க போனால், இப்போ சாதாரண வெங்கலமாக இருக்கட்டும் அல்லது ஆர்சனிக் வெங்கலமாக இருக்கட்டும், அதெல்லாம் கையில் தூக்குறப்பே அதோட எடை ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் இந்த முறி அப்படிங்கிறது கையில் தூக்குறப்போ உங்களுக்கு எடையே தெரியாது, அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருவோடு எந்த இடையில இருக்குமோ அவ்வளோ இடையில தான் இருக்கும். அப்போ எடை குறைவான வெங்கலம் தான் இதனுடைய அடையாளமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் மற்ற வெங்கலம்லாம் வந்து கீழே போட்டால் நெளியும், ஆனால் இந்த முறி வெங்கலம்ங்கிறது கீழே போட்டால் கண்ணாடி துண்டு மாதிரி சுக்கல் சுக்கலாக நொறுங்கிடும். அதுதான் வந்து இதனுடைய இன்னொரு தனிச்சிறப்பாக இருக்குது. இந்த முறி வெங்கலம் எதுக்காக வந்து பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ரொம்ப வயதானவர்கள் வந்து பூஜை செய்கிறப்போ அந்த பூஜை பொருட்கள் மாதிரியான விஷயங்களை அவங்க ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, அதனுடைய எடை வந்து அவங்களுக்கு இழுக்கும். அப்போ வந்து இந்த முறியினாலான பூஜை பாத்திரங்களை கொடுத்தா அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரத்துக்கு கையில் வச்சுக்க முடியும், எடை வந்து அதிகமாக இருக்காது. அதன் காரணமாக பூஜை பொருட்களில் தான் வந்து இந்த முறிங்கிற உலோகத்தை தமிழர்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் கூட நிறைய வீடுகளில் வந்து இந்த முறியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கும்.
ஆனா வந்து மக்கள் வந்து எது முறி எது வெங்கலம்னு தெரியாம வெங்கல பாத்திரம் கூடவே இந்த முறி பாத்திரத்தை போடுறப்போ பெரும்பாலான முறி பாத்திரங்கள் உடஞ்சு போன நிலைமையில தான் இன்றைக்கி கிடைக்குது. அப்படி உடஞ்சு போன நிறைய முறி பாத்திரங்களாக நான் பார்த்துருக்கேன். அதன் காரணமாகத்தான் முறிங்கிறது வந்து வேற ஒரு உலோகம், அது வந்து ஒரு பீங்கான் மாதிரி உடையக்கூடியது, அதை வந்து மக்கள் பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த காணொலியில் வந்து நான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ வீட்டில் இருக்கிற முறி பாத்திரத்துக்கும் மற்ற வெங்கல பாத்திரங்களுக்கும் பித்தளை பாத்திரங்களுக்கும் எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தளையாக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் ரெண்டுமே களிம்பு ஏறும். ஆனால் வெங்கலத்தில் வந்து களிம்பு ஏறாது, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெண்மைத்தன்மையோடு இருக்கும். அந்த வெங்கலத்திலேயே முறிங்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெண்மைத்தன்மையோடு இருக்கும். அது கூடவே கையில் தூக்கணும் அப்படின்னா அந்த எடையே இருக்காது. அதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா, அந்த முறி பாத்திரத்தை கையில் வச்சு ஏதாவது ஒரு பொருளால் நீங்கள் லேசாக தட்டுறப்போ இதில் இருக்கக்கூடிய மூன்று உலோகங்களும் ஒன்னோட ஒன்று சரியாக கலக்கலை, அதனால் மூன்றோட அதிர்வெண்களும் வெவ்வேறாக இருக்கிறதுனால சுமார் ஒரு நிமிஷத்துக்கு அந்த சத்தம்ங்கிறது உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நீண்ட நேரம் சத்தம் கேட்டது அப்படின்னா அது வந்து முறி அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஒரு ஒப்பாய்வுக்காக இது வந்து பித்தளையால் செய்யப்பட்டது, இதோட சத்தத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா பெரிய கனமான சத்தமாக இருந்தது, ஆனால் அதிர்வு வந்து ரொம்ப நேரம் நீடிக்கலை. ஆனால் அதே சமயம் நம்ம முறியில் வந்து அந்த சத்தத்தை எழுப்புறப்போ அந்த சத்தம் வந்து அவ்வளவு வலுவான சத்தமாக இல்லை, ஆனால் அதனுடைய அதிர்வெண் அந்த நேரம்ங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருந்தது. பார்ப்போம். இந்த முறி அப்படிங்கிற உலோகத்தை தமிழர்களினுடைய உலோகம் தொடர்பான அறிவுக்கு ஒரு அடிப்படை சான்றாக நம்ம வச்சுக்கலாம். இது போக வெண்கலம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட உலோகத்தோட தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அந்த வரலாற்று பின்னணிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தாமஸ் லெவி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஆய்வாளர், இவரை பார்த்தீங்கன்னா 1981 வந்து பிஹெச்டி முடித்தவர். அதற்கு பிறகு வந்து பல்வேறு இடங்களில் வந்து பணியாற்றாரு. இப்போ மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக இருக்கிறாரு. அது போக நேஷனல் ஜியோகிராஃபி சொசைட்டி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்லையும் உறுப்பினராக இருக்கிறாரு. நல்ல ஒரு புகழ்பெற்ற ஆய்வாளர். இவர் பிறப்பால் ஒரு யூதர். இவர் வந்து ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் மாதிரியான இடங்களில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான ஆயுதங்களை வந்து ஆய்வு பண்ணுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து 2000 மேலே பழமையான இரும்பு ஆயுதங்கள் கிடைக்கிது. ஆனால் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து 2000 முன்னாடி ஒரு ஆயுதம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து வெங்கல ஆயுதமாக தான் இருக்கும் அல்லது செப்பு ஆயுதமாக இருக்கும். இந்த வெங்கல ஆயுதங்களை ஆய்வு பண்ணுறப்போ அந்த ஆயுதங்கள் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து தாமஸ் லெவி அவர்களுக்கு தெரியல. உடனே உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் வந்து அந்த தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கிறார். ஏன்னா இப்போ சமகாலத்தில் வெங்கல பொருட்களை செய்கிறவங்களை பார்த்து அவங்க பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்தில் இருந்து முன்னாடி ஒரு கிமு 3000 வந்து இருந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பமும் ஜோர்டானில் கிடச்ச அந்த ஆயுதத்தினுடைய தொழில்நுட்பத்து கூட ஒத்தே போகலை. அப்படி குழம்பிக்கிட்டு இருக்கப்போ தான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமி மலை அப்படிங்கிற இடத்த பற்றி தெரிய வருது. இப்போ சாமி மலையில் வந்து வெங்கல சிலைகள்லாம் செய்வாங்க. அதை எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மெழுகை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான சிலையை வந்து வடிச்சிருவாங்க. அப்புறமா அது மேலே களிமண்ணை பூசுவாங்க. அப்படி களிமண் பூசப்பட்ட அந்த அமைப்பை வந்து நெருப்பு மேலே வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ அந்த களிமண்ணெல்லாம் நெருப்பில் காஞ்சி போயிடும், அதே சமயம் உள்ளே இருக்கிற மெழுகு உருகி வெளியில் வந்து ஊற்றிடும். அப்போது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அச்சு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அச்சுக்குள்ளே வெங்கலத்தை உருக்கி ஊற்றி அப்படியே அவங்க அசைப்பாங்க. அசைக்கிறப்போ ஓரங்களில் எல்லாம் வெங்கலம் படிஞ்சு நடுவில் உள்கூடா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெங்கல அச்சு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு முழு வெங்கல சில மாதிரி இருந்தாலும் கூட உள்ள கூடா இருக்கிறதுனால அதனுடைய எடைங்கிறதும் ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவான வெங்கலத்தில் முழுமையான ஒரு சிலையை வந்து உருவாக்க முடியும். இதுக்கு வந்து சாமி மலை முறை அப்படின்னே பேர். இந்த முறையை பற்றி கேள்விப்பட்டு அவர் இங்கே வந்து பார்க்குறாரு. பார்க்குறப்போ கிமு 3000 ஜோர்டானில் கிடைச்ச அந்த பழங்கால ஆயுதங்களில் இருந்த தொழில்நுட்பமும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கிற அந்த வெங்கல தொழில்நுட்பமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தாமஸ் லெவி கவனிக்கிறாரு. உடனே ஜோர்டானில் வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சிது. நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அந்த ஆயுதத்தை வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்தபதிகள்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு.
அவங்களும் சுவாமி மலை முறையில் வந்து அந்த ஆயுதத்தை வந்து முதல்ல ஒரு மெழுகு செஞ்சு, அப்புறம் வந்து ஒரு அச்சு செஞ்சு, அப்புறமா வந்து ஒரு வெங்கல ஆயுதத்தை உருவாக்குறாங்க. கிமு 3000 கிடச்ச அந்த உண்மையான ஆயுதத்தையும் சுவாமி மலையில் இருக்கிறவங்க உருவாக்கின ஆயுதத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ ரெண்டும் ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தில் உருவாகி இருந்தது அப்படிங்கிறத தாமஸ் லேவி அவர்கள் கண்டுபிடிக்கிறாரு. இதனால் உலகத்தின் மிக பழமையான வெங்கல தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட சாமி மலையில் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஆய்வுக்கட்டுரையும் ஒரு நூலும் எழுதுகிறாரு. இப்படியாக தாமஸ் லெவி அவர்கள் 2008 ஆண்டில் எழுதின நூலுக்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர். அந்த நூலினுடைய காப்புரிமையை 5 பிரித்த தாமஸ் லெவி அவர்கள் 1 காப்புரிமை அவர் வச்சுக்கிறாரு, 2 காப்புரிமையை அவரோட மனைவி கொடுக்குறாரு, மற்ற 3 காப்புரிமையை இந்த சாமி மலை பகுதியில் தலைமுறை தலைமுறையாக வெங்கல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தபதிகள் குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாரு. இப்படியாக அவர் வந்து இந்த சாமி மலையில் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோர்டானில் வந்து அவங்க அகழாய்வு பண்ணுறப்போ சில இடங்களில் வந்து வெங்கல பொருட்கள் வந்து குவியல் குவியலாக கொட்டியிருக்கதை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக இப்படி குமிச்சு வச்சாங்க அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சுவாமி மலையில் வந்து பார்க்குறப்ப இங்கேயும் அதே மாதிரி குவியல் குவியலாக வந்து வெங்கல பொருளை வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு பழமையான பொருட்களாக நாங்கள் ஒன்றா போட்டு வைப்போம், அப்போ தான் அந்த ஒன்றா போட்டு எங்களால் உருக்க முடியும் அப்படின்னு. அப்போது ஜோர்டானில் கிமு 3000 எதுக்காக வெங்கல பொருளை குவிச்சு வச்சாங்கன்ற கேள்விக்கான பதிலே எனக்கு வந்து சுவாமி மலையில் இருந்து தான் கிடச்சிது அப்படின்ட்டு தாமஸ் லெவி அவர்கள் பதிவு பண்ணுறாரு. தாமஸ் லெவி அவர்களுடைய நூலை வந்து பாலச்சந்திரன் சத்யன் அப்படிங்கிற என்னுடைய நண்பர் வந்து இப்போ மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நூல் வந்து தமிழில் வந்த உடனே நான் தமிழ் சமுதாயத்துக்கு சொல்கிறேன், எல்லோரும் கட்டாயமாக வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் அது. ஆக மொத்தத்தில் இரும்பு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் கிமு 2500 தமிழர்கள் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை வச்சுருந்தாங்கன்றது இப்போ இருக்க ஆய்வுகள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னுடைய ஆயுத தேசங்கிற புத்தகத்திலே அதை நான் எழுதியிருக்கேன். அது போக ஒரு யூதரான அமெரிக்காவில் வந்து விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தாமஸ் லெவியினுடைய ஆய்வுகளில் இருந்து தமிழ்நாட்டினுடைய வெங்கல தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கிமு 3000 வந்து சிறந்தது அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. இப்படியாக உலகத்தில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணத்தை சொல்லணும் அப்படின்னா அது தமிழர்கள் தான் அப்படிங்கிற செய்தி வந்து வலுப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் தமிழர்களுக்கு வந்து உலோகம் மேலே ஒரு காலத்தில் இவ்வளவு பெரிய அறிவு இருந்தும் கூட சமகால மக்களுக்கு வந்து வெங்கலம்னா என்ன, பித்தளன்னா என்ன, செம்புன்னா என்ன, முறினா என்னன்னு கூட தெரியல. இதற்கு காரணம் அந்த அறிவை நம்ம வந்து தலைமுறை தலைமுறையாக கடத்த தவறிட்டோம் அப்படிங்கிறது தான். இனிமேலும் அதை செய்யாமல் இருப்போம். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சில வெங்கல பொருட்கள் வந்து சில 1000 ஆண்டுகள் கூட பழமையான பொருட்களாக இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கல்லாயுதங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3500-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கல்லாயுதங்களை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இனமாக தமிழர்கள்ங்கிற இனம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு பொருட்களுக்கு பின்னாடியும் பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சிறிய வாய்ப்பாகத்தான் நான் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டேன். இந்த முறி மட்டுமல்ல, இரும்பு மட்டுமல்ல, வெண்கலம் மட்டுமல்ல, இன்னும் பல தமிழர் தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம வந்து இனிவரும் காலங்களில் விரிவாக பேசணும், கண்டிப்பாக பேசுவோம். உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் பயிற்று படைப்பகத்துக்கு எப்போதும் தேவை. நன்றி, வணக்கம்.